நீ எவ்ளோ நல்லவன் தேவா. நல்லவங்க எப்பவுமே மத்தவங்களையும் நல்லவங்களா தான் நினைப்பாங்க. அனிஷா கிட்ட நீ பேசினதுல இருந்தே ரொம்ப டென்ஷனா இருக்கா, என்ன விஷயங்கறத சொல்லு. ஆனா இப்ப சிச்சுவேஷன்ஸ் நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. இன்ஃபேக்ட் சிச்சுவேஷன்ஸ் அனிஷா கண்ட்ரோல்ல கூட கிடையாது. இன்னும் சொல்ல போனா இது அவளோட தப்பே கிடையாது. ஏன்னா தேவாவோட நடிப்பாவ உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கா. நீ என்னதான் அவளுக்கு எடுத்து சொன்னாலும் அவ இப்போதைக்கு புரிஞ்சுக்க மாட்டேன். இப்ப இந்த ஸ்பீச்ல யார் வின் பண்ணிருக்காங்கன்னு நான் சொல்றேன். இன்னைக்கு இந்த காம்படிஷன்ல வின் பண்ணிருக்கிறது அனுஷ்கா சாஸ்திரி. உன் மாமா இவருக்கு பணத்தை கொடுத்து வேலைக்கு வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அதான் இப்படி என்னோட வக்கீல எதிரியா மாறிட்டாங்கன்னா என்னை யாரால காப்பாத்த முடியும் சொல்லு. வாணி ஆண்டி, அந்த தேவாவோட கொடுமையை தாங்கிக்க நான் விட மாட்டேன். நான் கண்டிப்பா விட மாட்டேன். நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். எனக்காக ஒரு கப் டீ எடுத்துட்டு வா. சரி ஓகே. நான் வந்துடுறேன் நிஷா. ஓகே. என் பேர்ல புது கம்பெனி தொடக்க போறானா? என்ன நிஷா, இன்னும் டீ போடலையா? தேவா இதெல்லாம் இதுவா? இதுக்கப்புறம் நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும்ல. ஆனா நீ உன் கம்பெனியை எதுக்காக என் பேர்ல ஸ்டார்ட் பண்ணணும்? அனிஷா நீ யாரு? என் வைஃப் தானே. உன்னை தவிர எனக்கு யார் இம்பார்ட்டண்டா இருக்காங்க சொல்லு பார்க்கலாம். சோ உன் பேர்ல தானே இந்த கம்பெனி ஆரம்பிக்கணும். நீ வேணா பாத்துட்டேரு, இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கம்பெனி தான். ஆனால் கடவுள் நினைச்சாருன்னா இதே மாதிரி 10 கம்பெனி கூட வரும். அந்த கம்பெனி எல்லாமே உன்னோட பேரில் தான் இருக்கும். பாத்தியா, நான் ஒரு முட்டாள், ரொம்ப அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கேன்ல. 10 கம்பெனியை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஆனால் நாளைக்கு நான் எங்கே இருப்பேன்னு கூட எனக்கு தெரியாது. வீட்டில் இருப்பேனா இல்லை ஜெயிலில் இருப்பேனா? என்ன உன்னோட அக்காவும் மாமாவும் எனக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரியும் அனிஷா, அவங்களுடைய பண பலத்தை வச்சு அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. என்னை கண்டிப்பாக ஜெயிலில் போடாமல் அவங்க விட மாட்டாங்க. ஆனால் நான் வெளியே எடுக்கிற வரைக்கும் உனக்காக நான் ஏதாவது செய்யாமல் விட மாட்டேன். ஜெயிலுக்கு நான் போனதுக்கப்புறமா நீ யாரோட கையும் எதிர்பார்க்குற மாதிரி நான் விட மாட்டேன். அதனால தான் இந்த கம்பெனியோட ஓனர்ஷிப் உன் பேரில் இருக்கு. நீ ரொம்ப நல்லவன் தேவா. மத்தவங்க என்ன சொன்னாலும் சரி, நான் உன்னை இப்ப எப்படி நினைக்கிறனோ அதே மாதிரி தான் எப்பவுமே நினைப்பேன். எப்பவும் மாற மாட்டேன். நெவர். அனிஷா, எனக்கு எதிரும் அக்கா ஏதாவது ஆதாரத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னா அப்புறம் உன்கிட்ட நான் தப்பானவன் நிரூபிச்சிட்டாங்கன்னா அப்பவும் நான் மாற மாட்டேன். உனக்கு எதிர அந்த கடவுளே வந்து சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். That's like my girl. Foolishly emotional and hopelessly in love. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியாமலேயே என்னை இவன் நம்பிக்கிட்டு இருக்கா. சரி டுகு, இன்னைக்கு என் கூட ஃப்ரூட்டி தான் தூங்க போறா. எனக்கு தாத்தா சொல்ற அனிமல்ஸ் கதை ரொம்ப பிடிக்கும் டுக்கு. உனக்கு அந்த கதையெல்லாம் பிடிக்காதா? எனக்கு ஏஞ்சல்ஸ் இருக்கிற ராஜகுமாரி இருக்கிற கதையதான் ரொம்ப பிடிக்கும். அந்த கதையெல்லாம் பாட்டிக்கு தான் தெரியும். சரி,
முதல்ல பாட்டி சொல்ற கதைய கேக்கலாம், அதுக்கப்புறம் தாத்தா சொல்ற கதைய நம்ம கேக்கலாம். அடடா பாத்தீங்களா, ஃப்ரூட்டி ரொம்ப புத்திசாலி பொண்ணு, அப்படியே என்ன மாதிரி இருக்கா. அப்புறம் நான் பாட்டி? நீ என்ன மாதிரி இருக்கப்பா, அதாவது என்ன மாதிரி அறிவாளி, அப்படித்தானே? ஆஃபீஸ் வேலை முடிஞ்சதா? ஆஃபீஸ் வேலைலாம் கிடையாது, இது நம்மளோட புது ப்ராஜெக்ட்காக பேங்க் கிட்ட சில டாக்குமெண்ட்ஸ் கேட்டாங்க, அதெல்லாம் சரியா இருக்கான்னு தான் இப்போ நான் செக் பண்ணேன். அப்படியா? இது என்ன ப்ராஜெக்ட்லாம் என்கிட்ட கேட்க மாட்டியா? நான் எப்பாவது கேட்பேனா? அதைத்தான் நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ ஏன் என்கிட்ட எதையுமே கேட்க மாட்டேங்கிற? ஏன்னா எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு, உங்க மேலயும் நம்பிக்கை இருக்கு, உங்க திறமை மேலயும் நம்பிக்கை இருக்கு, உங்க வேலையை நீங்க ரொம்ப நல்லா செய்வீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நம்ம கம்பெனியோட டேர்ன் ஓவர் என்ன, நம்ம பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, இதெல்லாம் நீ என்னைக்காவது கேட்டிருக்கியா? இதெல்லாம் கேட்டு நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு தெரியும், என்னோட தேவைகளையும் பசங்களோட தேவைகளையும் நீங்க எப்பவுமே பூர்த்தி செய்வீங்க. உங்ககிட்ட அதுக்கு பணம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நீங்க எங்களை பாத்துப்பீங்கன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அவ்வளவு நம்பிக்கை மேல உனக்கு? உங்ககிட்ட பணம் இல்லாத நேரங்கள்லயும் நான் உங்க கூட வாழ்ந்திருக்கேன், அதனால நான் இதை பத்தி எல்லாம் யோசிக்கவே மாட்டேன். உங்க பேங்க் பேலன்ஸ் எனக்கு முக்கியம் இல்ல, எனக்கு முக்கியமானது என்னன்னா உங்க மனசுல எனக்காக எவ்வளவு பாசம் இருக்குங்கிறது தான் முக்கியம். சொல்லவா? எது நடந்தாலும் நல்லதுக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, அப்பனா இங்க நீங்க என்ன பேங்க்ல பார்த்ததும் நல்லதுக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். பார்த்துக்கிட்டே இருங்க மாமா. இப்போ எனக்கு இந்த பேங்க்ல இருந்து லோன் கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி, கண்டிப்பா உங்க தூக்கம் போயிடும் எனக்கு தெரியும். அந்த ஒரு சந்தோஷமே இப்போதைக்கு எனக்கு போதும். மிஸ்டர் நாயுடு. Hello Mr. Siddhadra, how are you? Very good. Please sit. Thank you. Sir, ninga keta documents alla na eduthu vandirken. That's very good. Na ippa ve check pandren. Thank you.
உங்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டா இருக்கு. சரி, நீங்க என்ன குடிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. டீ, காஃபி ஆர் கூல் ட்ரிங்க்ஸ்? இல்ல, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நீங்க எனக்கு NOC எப்ப கொடுப்பீங்க, என்னோட பேங்க் அக்கவுண்ட்ல எப்ப ஃபண்ட்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு? உங்களுக்கு NOC சீக்கிரம் கிடைச்சிடும். ஏன்னா உங்க டாக்குமெண்ட்ஸ்ல எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆக்சுவலி நாளைக்குள்ள உங்க புது பிசினஸ் அக்கவுண்ட்ல பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். தேங்க் யூ மிஸ்டர் நாயுடு. வெல்கம். இப்பதான் உங்க மச்சான் வந்தாரு. அவர் அவங்க ஒய்ஃப் அனிஷா பேர்ல தன்னோட புது பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு 50 லட்சம் ரூபாய் லோன் கேட்டிருக்காரு. That's none of my business. Anyway, thank you so much. You're welcome. என்ன தானே தேடிக்கிட்டு இருந்தீங்க மாமா? என்கிட்ட நீங்க என்ன தெரியணுன்றதுக்காக பாக்குறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். தேவானி அனிஷா கிட்ட என்ன புது கேம் விளையாட போறான்னு தானே என்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறீங்க? என் பதில நீங்க கேட்டுட்டே போங்க. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணாலும் சரியோ தப்போ, அது லீகலா இருந்தாலும் சரி இல்லீகல், எல்லாமே எல்லாத்தையுமே அனிஷாவோட பேர்ல தான் செய்ய போறேன். அதுக்கப்புறம் என்ன ஆகணும் உங்களுக்கே தெரியுமே. நான் பண்ற எந்த ஒரு விஷயத்திலையுமே மாட்டவே மாட்டேன். மாற்றுதான் இருந்தாலும் அனிஷா மட்டும்தான் மாட்டுவா. இதைத்தான் நானும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் மாமா. நான் உங்க மச்சனுக்கு அதிகமா பிரச்சனை கொடுத்து டயர்ட் ஆக போறேனா, இல்ல நீங்க அவளுக்கு ஹெல்ப் பண்ணி டயர்ட் ஆக போறீங்களான்னு பார்க்கலாம். இந்த விளையாட்டு எப்படி இருந்தாலும் சரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்க போகுது. என்கிட்ட இன்னொரு பிளான் கூட இருக்கு மாமா. இந்த 50 லட்சம் ரூபாய் லோனை எப்படியாவது பேங்க்ல சொல்லி வாங்கிட்டு, பேங்கை ஏமாத்திட்டு அனிஷாவிய விட்டுட்டு நான் அப்ராடுக்கு போயிடுறேன். அதுக்கப்புறம் பேங்க்காரங்க எல்லாரும் மிஸ்ஸஸ் அனிஷா தேவாவை தானே கேட்பாங்க. ஏன்னா 50 லட்சம் ரூபாய் லோன் தான் அனிஷாவோட பேர்ல இருக்க போகுது. இந்த 50 லட்சம் ரூபாய் பணத்தை வாழ்க்கை முழுக்க கட்டிக்கிட்டே இருக்க போற மாமா. ஆனா ஒரு விஷயம், நீங்க அவளுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா அது வேற விஷயம். ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா, மாமாவும் மாமியும் இவ்வளவு பெரிய அமௌண்ட் உங்க மச்சனிச்சுக்கு கொடுக்க ஒத்துப்பாங்களா சொல்லுங்க? ஐ டோன்ட் திங்க் சோ மாமா. உனக்கு இந்த நாட்டை விட்டு போறதுக்கு எப்பவுமே பெர்மிஷன் கிடைக்காதுன்னு எனக்கு என்னமோ தோணுது மிஸ்டர் தேவா. ஜெயிலுக்குள்ளேயே இருந்து சித்திரவதை அனுபவிச்சு சாகலாம். ஆனா ஒரு விஷயத்துல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு தேவா. கூடிய சீக்கிரம் எல்லாமே அனிஷாக்கும் தெரிய வரும். அவளும் உன்னோட உண்மையான முகத்தை சீக்கிரமே புரிஞ்சுப்பா. ஏன்னா அவர் ரொம்ப இன்டெலிஜென்ட். இப்போ உன்னோட பொய்யான காதலால் அவளால் எதுவும் புரிஞ்சிக்க முடியல. ஆனால் புரிஞ்சுக்கிற காலம் சீக்கிரமே வரும். அதுக்கப்புறம் நீ தனியாகவே இருந்து சாக போகிற. அண்ட் யூ டிசர்வ் தட். யாருமே இல்லாமல் தனி மரமாக நிற்ப. சும்மா அப்படியே போங்க மாமா. நீங்க சாபம் விட்டுட்டா அதெல்லாம் அப்படியே நடந்துருமா என்ன? இதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன். அடுத்த மாசம் எப்படியும் டிபேட் காம்படிஷன் நடக்கும். அதுல டுக்கு ட்ராஃபி வாங்கிட்டு வருவான். அந்த ட்ராஃபியை நீ வாங்கிக்கோ. அது வரைக்கும் இந்த ட்ராஃபி இவங்கிட்டே இருக்கட்டும். டுக்கு ட்ராஃபி வாங்கிட்டு வருவல்ல? Goodbye.
கண்ணை மூடுற. என்னம்மா இப்போ டுக்கு உன்னோட தம்பி தானே? உன்கிட்ட என்ன இருக்கோ அது எல்லாமே இவனுக்கும் சொந்தம் தானே. அடுத்த மாசம் எப்படியோ இன்னொரு டிபேட் காம்படிஷன் நடக்கும். அந்த டிபேட் காம்படிஷன்ல கண்டிப்பா டுக்கு தான் வின் பண்ணுவான். அந்த ட்ராஃபியை நீ எடுத்துக்கோ. என்ன டுக்கு, நீ வின் பண்ணுவல்ல? குட் பாய். Hey, sweetheart. என்ன இதெல்லாம்? முதல்ல ப்ரே பண்ணு. ஓகே. இன்னைக்கு மகா சிவராத்திரி. எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் வர முதல் சிவராத்திரி. அதனால நான் இன்னைக்கு விரதம் இருக்கேன். விரதமா? ஏன்? சிவனோட விரதம் ஏன் வைப்பாங்க? எதுக்கு வைப்பாங்க? தன்னோட புருஷனுக்காக இருப்பாங்க. புருஷன் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், அவருக்கு நீண்ட ஆயுள் இருக்கணும்னு நினைப்பாங்க. நான் நீண்ட ஆயுளோட இருக்கணுன்றதுக்காக எனக்காக யாராவது விரதம் இருப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்யூ சோ மச். சாரி டார்லிங். நீ எனக்காக விரதம் இருந்தாலும் சரி, பசியில செத்தாலும் சரி, இப்ப நான் உனக்காக ஒரு சூப்பர் பிளான் பண்ணிருக்கேன். அது மட்டும் கரெக்டா நடந்தா நீ லைஃப் லாங் ஜெயில தான் இருக்க போற. அன்னி கல்யாணத்துக்கு அப்புறம் இது முதல் சிவராத்திரி, முதல் பண்டிகை. நான் அவளுக்காக சில திங்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். நீங்க அவகிட்ட கொடுத்துடுறீங்களா? நானா? இங்க பாருங்க, நீங்க தானே என்ன அன்னியோட லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆக கூடாதுன்னு சொன்னீங்க. நான் இன்டர்ஃபியர் ஆகல, ஆனா அவளுக்கு சில பொருட்களை கொடுக்க விரும்புறேன். இதை கொடுக்கறது ஒரு முறை அமர். என்னாச்சு நித்யா, நீ நல்லா தானே இருக்க? பசங்க ஏதோ உனக்கு உடம்பு சரியில்லைன்னாங்க? இல்ல அமர், நான் நல்லா தான் இருக்கேன். அது ஆக்சுவலி இன்னைக்கு சிவராத்திரி. அன்னி கல்யாணத்துக்கு அப்புறம் இது முதல் சிவராத்திரி, முதல் பண்டிகை. நான் அவளுக்காக சில திங்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். நீங்க அவகிட்ட கொடுத்துடுறீங்களா? நானா? ஆமா. நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க போய் கொடுத்தீங்கன்னா அப்படியே அவ எப்படி இருக்கான்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இங்க பாருங்க, நீங்க தானே என்ன அனியோட லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆக கூடாதுன்னு சொன்னீங்க. நான் இன்டர்ஃபியர் ஆகல, ஆனா அவளுக்கு சில பொருட்களை கொடுக்க விரும்புறேன். இதை கொடுக்கறது ஒரு முறை அமர். இது தப்பில்லையா அமர்? அனி நம்மள மறந்திருக்கலாம் அமர், ஆனா நம்மளால அவளை மறக்க முடியாது. சரி, என்ன கொடுக்கணுமோ கொடு. சரி.
இதுல அவளுக்கு ஒரு சாரியும் வளையல் குங்குமமும் அப்படியே 5000 இருக்கு. இது முறைன்னு அவகிட்ட கொடுத்துருங்க. சரி, ஓகே. வளர்க்கும் செல்வமே பொன்மணி, சொந்தங்கள் யாவும் என்றும் வழியா பந்தமே காலம்.